வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது விபிஎம் ஆடியோஸ். நான் பிரதாப். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3.1 ஆம்பிளிஃபயர் செய்ய போகிறோம். பேட்டரி ஆம்பிளிஃபயர், பேட்டரியில் வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபயர் செய்ய போகிறோம். அந்த ஆம்பிளிஃபயருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி செய்ய போகிறோங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம முதல்ல இப்போது இந்த ஆம்பிளிஃபயர் செய்கிறதுக்கு தேவையான போர்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஆம்பிளிஃபயரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 to 24 volt கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டு யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 12 volt நம்ம இன்புட்டாக கொடுத்தோம்னா டியூல் பவர் சப்ளையாக நமக்கு 24/0/24 நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போர்டும் வந்து பார்த்திங்கன்னா 3 amps ஒரு 4 amps வரலையும் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். இதில் நம்ம ஏன் ரெண்டு போர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது அவங்க டிராக்டரில் யூஸ் பண்ண போகிறதுங்கிறதுனால நல்லா ஓப்பன் பிளேஸாக இருக்கும், அவங்க வந்து வாட்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒரு போர்டை வச்சு நம்ம மொத்தமாக செஞ்சிட்டோம்னா மொத்த சேனலுக்கும் வந்து ஒரு போர்டோட பவர் சப்ளை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு தேவையான வாட்ஸும் கிடைக்கல, அதாவது வந்து ஆம்பிளிஃபயரும் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா தீஞ்சிடுது, போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெஸ்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டு யூஸ் பண்ணுறோம், அதாவது வந்து ஆடியோக்கு ஒரு போர்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு ஒரு போர்டும், ரெண்டு போர்டு நமக்கு வந்து செப்பரேட்டாக கொடுத்துட்றோம். அதனால் வாட்ஸுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அதுக்கு தேவையான வாட்ஸ் அது கரெக்டாக கொடுக்கும் நமக்கு. அடுத்து நம்ம இதில் வசந்த் கம்பெனியோட சரௌண்டிங் போர்டு அண்டு சப்வூஃபர் ஃப்ரீ போர்டு யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டீசெண்டான அவுட்புட்டு சூப்பராகவே நமக்கு இருக்கும். நமக்கு வந்து அவுட்டில் வந்து பேஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா வசந்த் கம்பெனியோட போர்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்கில் நமக்கு சென்ட்ருமே இருக்கும், நமக்கு தேவைன்னா சென்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம அதை ஃப்ரீயாக விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் அவுட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ போர்டு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வின்னர் கம்பெனியோட 7 to 9 ஐசி வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண போகிற ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 6 inch யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 4 inch அல்லது 6 inch லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நமக்கு வந்து இதை வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்கோம், வாட்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி சபூஃபருக்கு எஸ்டிகே 4191 ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியோவுக்கும் நம்ம 4 transistor போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோனோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ரெண்டுமே மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அவங்க ஸ்பீக்கர் வந்து 10 inch to 12 inch வரலையும் நாங்கள் லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம ரெண்டுமே வந்து மோனோவாக போட்டிருக்கோம், அதாவது சப்வூஃபர் 12 inch லோட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 12 inch கூட நாங்கள் லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மோனோவாகவே கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம பேஸ் ட்ரிபிளுக்கு ஸ்ட்ரீ கம்பெனியோட பேஸ் ட்ரிபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பேஸ் ஸ்ட்ரிபிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக இருக்கும், ஸ்ட்ரிபிள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும் இதில். அதே மாதிரி ஆடியோ வந்து நல்லா கிளியராக இருக்கும். நம்ம இதில் யூஸ் பண்ணுற போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நாம் கேபினட்டில் என்னென்ன பண்ணுங்கிறத ஓரலாக பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்பேன் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து நாம் ஸ்பீக்கர் அவுட்புட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை ஃபிட் பண்ணிட்டோம்னா நல்லது. ஏன்னா ஸ்பேனுக்குன்னு வந்து கொஞ்சம் கேப் தேவை, அந்த கேப்பை நம்ம விடாமல் போர்டு வச்சு மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்து வந்து ஃபிட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பேனலை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் பேனலுக்கு பார்த்திங்கன்னா 4x4 ஸ்க்ரூ போட்டோம்னா இதோடய வேலை முடிஞ்சு. இந்த ஸ்க்ரூவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போடுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதை கொஞ்சம் ட்ரில் வச்சு கூட நம்ம சரி பண்ணி போடலாம். இப்போ அடுத்து வந்து இது போட்டு முடித்த உடனே நம்ம வந்து கண்ட்ரோலு அண்டு வந்து ஆன் ஆஃப் சுவிட்சை வந்து போடணும். இதில் வந்து நம்ம வந்து இன்புட் சேஞ்ச் சுவிட்சு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த 3 input சேஞ்ச் சுவிட்ச் இருக்குங்களா, அது போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரண்ட் பேனல் போடுறதுக்கு முன்னாடியே அதை போட்டுட்டு போடணும். இது நம்ம வண்டிக்கு தான் வச்சு செய்ய போகிறோங்கிறதுனால நமக்கு வந்து அந்த சுவிட்சு தேவையில்லை, இன்புட் சேஞ்ச் பண்ணுற சுவிட்சு தேவை கிடையாது. அதனால் நம்ம இதை வந்து அப்படியே வந்து கண்ட்ரோலுக்கு போட்டோம். நம்ம ஃபஸ்ட்லே இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி வந்து போர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல நம்ம அப்படியே மார்க் பண்ணி ட்ரில் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நம்ம ஃபஸ்ட்லேயே எந்த மாதிரி தேவையோ எந்தெந்த போர்டு எங்கெங்கே இருக்கணுங்கிறத நம்ம தான் வந்து சூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து அதை மார்க் பண்ணி ட்ரில் பண்ணிக்கணும். அதாவது எந்த போர்டுலேருந்து நீங்கள் எந்த போர்டுக்கு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் மைண்ட் செட்டுக்கு அதை வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம சால்டரிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேஸ்டபிள் போர்டு தான் வந்து சால்டரிங் பண்ண போகிறோம். பெரும்பாலும் வந்து பேஸ்டபிள் போர்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக வயரிங் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அதில் என்னென்ன வயரிங் கனெக்ஷன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு சேனலுக்கான பேஸ் அண்ட் ஸ்டிபிளு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மூணு லைனு அதை வந்து ஸ்டீரியோ கண்ட்ரோல் தான் நம்ம வந்து பேஸுக்கோ ஸ்டிபிளுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நாம் இந்த போர்டில் அவுட்புட் எடுக்க போகிறோம். அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா பேஸ்டபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு நடுவுலேயே வந்து அவுட்புட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து நம்ம அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் கொடுக்கணும். அதாவது லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோலில் இன்புட்டாக கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டில் நம்ம ரெண்டு ஒயர் பேரலாக வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து யூஎஸ்பிலேருந்து வர அவுட்புட்டை வந்து பேஸ்டபிளுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அந்த இன்புட்டையே வந்து நம்ம பார்த்திங்கன்னா சரௌண்டிங் போர்டுக்கு கொடுக்க போகிறோம். சரௌண்டிங் போர்டுக்கு அதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபர் கொடுக்கலாம். இன்புட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட்டு தான் வந்து எல்லாத்துக்குமே நம்ம இன்புட் கொடுக்கணுங்கிறதுனால அந்த மாதிரி பேரல் பண்ணி எடுத்துக்கிறோம். பவர் சப்ளையுமே அதே மாதிரி தான். இப்போ வந்து பேஸ்டபிள்லேருந்து எடுத்து சரௌண்டிங் போர்டு கொடுக்க போகிறோம். ஏன்னா ரெண்டுதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டியூல் பவர் சப்ளை 24/0/24 தான் காமனாக இருக்கிறதுனால நம்ம பேர் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்டர் இருக்கும். சென்டர் தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம சரௌண்டிங் மட்டும் எடுத்துக்கலாம். சரௌண்டிங்லேருந்து வர அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சரௌண்டிங் வால்யூம்க்காக என்ன கண்ட்ரோல் போட்டிருக்குமோ அதில் வந்து இன்புட்டாக கொடுத்துக்கணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து சரௌண்டிங் கண்ட்ரோலில் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா சப்ஃப்ரீ போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்புட்டை கொடுக்க போகிறோம், பவர் சப்ளை கொடுக்க போகிறோம், அவுட்புட்டை எடுக்க போகிறோம். அதுக்குமே பார்த்தீங்கன்னா 24/0/24 தான் வந்து பவர் சப்ளை. சப்வூஃபர் போர்ட்லேயும் நமக்கு வந்து இன்புட்டு பவர் சப்ளை அவுட்புட் இது மூணு லைன் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூல் சவர் பவர் சப்ளையாக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற கன்வெர்ட்ரு போர்டு. 12 வோல்ட் கொடுத்து 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ரெண்டு போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வந்து ஆடியோவுக்கும் சப்வூஃபர் செக்ஷனுக்கு வந்து ஒரு போர்டாகவும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சரௌண்டிங்க்கு சரௌண்டிங் ஆடியோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் போர்டு தான். அதனால் நம்ம டைரெக்டாக வந்து 12 வோல்ட்டே வந்து இதுக்கு பவர் சப்ளையாக கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம யூஎஸ்பிக்கு 5 வோல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால 12 வோல்ட்டை நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து 12 வோல்ட்டு வந்து சரௌண்டிங் ஆடியோ போர்டுக்கு கொடுத்துட்டு அந்த 12 வோல்ட் பவர் சப்ளையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7805 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம யூஎஸ்பி போர்டுக்காக பவர் சப்ளை எடுத்துக்க போகிறோம். 5 வோல்ட் தேவைப்படும். அதுக்காக நம்ம அதே ஈச்சிங்கில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அந்த பவர் சப்ளைலேருந்தே நம்ம வந்து 5 வோல்ட்டை பிரித்து எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ வந்து சரௌண்டிங் போர்டியோட ஸ்பீக்கர் அவுட்புட்டை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்புட்டையும் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது சரௌண்டிங் வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து கொண்டு வந்து நான் சரௌண்டிங் போர்டுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆடியோ போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் சப்ளையே கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து இன்புட் கொடுத்துருக்கோம். இன்புட் வந்து ஒரே இன்புட் தான் கொடுத்துருக்கோம், ஏன்னா இது மோனோ போர்டு. அதனால் ஸ்பீக்கர் அவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு தான். அதை எடுத்து நம்ம பேரல் பண்ணி ரெண்டு ஸ்பீக்கர் போடுற மாதிரி கொடுத்துருக்கோம். அவங்க தேவைப்பட்டால் 12 இன்ச்சு போடும்போது ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்குவாங்க, 8 இன்ச்சு அந்த 10 இன்ச்சு போடும்போது அவங்க ரெண்டு ஸ்பீக்கராக யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சப்வூஃபருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் ஆடியோ போர்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகேவுக்கு அதுக்கு செப்பரேட்டாகவே ஒரு பவர் சப்ளைலேருந்து கொண்டு போய் நம்ம பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். அதுலேருந்தும் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட் எடுத்திருக்கோம், இன்புட் கொடுத்துருக்கோம். இன்புட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்புட் வந்து இன்புட் கண்ட்ரோல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இன்னும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதில் கொடுக்கணும். அதே மாதிரி பவர் சப்ளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு ப்ளஸ் கிரவுண்டு மூணுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை பார்த்து கனெக்ஷன் கொடுத்துக்குறோம். அதே மாதிரி எஸ்டிகே போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபியூஸ் வந்து போடாமல் போட்டோம்னா நமக்கு வந்து போர்டு ஒர்க் ஆகாது. ஒவ்வொரு சில டைமில் நம்மளே கூட பார்த்திங்கன்னா
மறந்துட்டு அதில் ஃபீஸ் போடாமல் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து ஒர்க் ஆகாது, கண்டிப்பாக அதுக்கு 4 ஃபீஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஓவராலாக எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து சின்னதாக ஒரு பேட்டரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் கனெக்ஷன் கொடுத்து ஆன் ஆகுதான்னு வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்து எல்லா செக்ஷனும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஆடியோ டெஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபையர் செய்யும் போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆயிடணும். அப்படியே ஆன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லா செக்ஷனும் கரெக்டாக ஒர்க் ஆகணும், எல்லாம் தெளிவாக இருக்கணும். அப்படி எதுவும் பிரச்சனை அப்படின்னா ஒரு சிலது சீக்கிரம் ஆகிடும், ஒரு சில டைமில் நம்ம ஆம்ப்ளிஃபையர் மேக் பண்ணதை விட இதில் ஏன் இது ஒர்க் ஆகலை, இதில் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் செய்கிறத விட 2 மடங்கு டைம் ஆகும். ஏன்னா எல்லாமே புது பொருள் தான், இருந்தாலுமே அதில் நிறைய ஒரு சிலதில் ஃபால்ட் வரும், நம்ம எதையுமே செக் பண்ணி வாங்கிட்டு வர முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, ஓரளவுக்கு தெரியும் இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படியே கேட்டிங்கன்னா ஃபோனில் வேறு மாதிரி தான் இருக்கும், ஹெட்ஃபோனில் போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நேரில் கேட்டால் தான் இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையிலையும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. அடுத்து இந்த 12-24 வோல்ட் கன்வெர்டர் போர்டு வந்து என்னென்ன ஃபால்ட் ஆகும், அதை எப்படி ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடலான் இருக்கிறேன். போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.